எலக்ட்ரோலைட் இந்த பொட்டாசியம் இதுதான் தசைகள் சிவப்பு கலரில் தெரியறது தான் தசைகள். இது எப்படி வந்து சுருங்கி விரியுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நம்ம ரத்தம் எப்படி பாஞ்சு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஒரு இந்த மாதிரி கால் வீக்கம்லாம் ஏற்படுது அப்படின்னா கெண்டைக்கால் பகுதியை பாருங்கள் எப்படி இது சுருங்கி இந்த தசை எப்படி கிராம்ப் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படி எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன், என்ன இங்கே நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா. எப்படி நம்ம ஒரு சுவிட்ச் போட்டால் வந்து ஃபேன் இந்த மாதிரி சுற்றுதோ அதே மாதிரி தாங்க நம்ம உடம்போட மொத்த இயக்கமும் இந்த மாதிரி தான். எலக்ட்ரிக்கல் சப்ளை தான் நம்ம வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன், நான் இந்த மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னாலே இது எல்லாமே நடக்கிறது வந்து நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய மின்சார சப்ளைனால். இந்த மின்சார சப்ளை நடைபெறத்துக்கு முக்கியமாக நாலு எலக்ட்ரோலைட் காரணமாக இருக்குது. சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம். இதில் மிக முக்கியமானது பொட்டாசியம். ஏன் பொட்டாசியம் முக்கியம், பொட்டாசியம் நம்ம உடம்புல ஏன் குறையுது, பொட்டாசியம் நம்ம எடுத்துக்கிட்டால் என்னென்ன நன்மைகள் போன்ற விஷயங்களை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஃபர்ஸ்ட் பொட்டாசியம் ஏன் நம்ம உடம்புக்கு தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம உடம்புல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு முக்கியமான எலக்ட்ரோலைட் இருக்குங்க. இதில் சோடியம் வந்து எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1500 2300 மில்லிகிராம் அளவில் இருக்கணும். பொட்டாசியம் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4700 மில்லிகிராம் தேவைப்படுது ஒரு நாளைக்கு. அடுத்து கால்சியம் எவ்வளோ தேவைப்படுதுன்னா 1000 மில்லிகிராம் தேவைப்படுது. மெக்னீசியம் எவ்வளோ தேவைப்படுதுன்னா 420 மில்லிகிராம் தேவைப்படுது. ஆக மொத்தம் நம்மளுக்கு மிக அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு எலக்ட்ரோலைட் அப்படின்னா வந்து அது இந்த பொட்டாசியம் சத்து தான். எதுக்காக இந்த பொட்டாசியம் சத்து தேவை, இங்கே ஒரு கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு பார்த்துட்டீங்களா. இந்த கரண்ட் பாஸ் ஆகிறது எங்கே நடக்குதுன்னா இது வந்து நியூரான்ஸ் சொல்லக்கூடிய இந்த நரம்பு மண்டலத்தில் நடக்குது. இதே மாதிரி கரண்ட் நம்ம உடம்பு பூரா எல்லா இடத்துலையும் பாஸ் ஆகிறதுக்கு முக்கியமான தேவை தான் இந்த பொட்டாசியம். கூடவே சோடியமும் தேவை. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் சோடியம் பொட்டாசியம் பம்ப் அப்படின்னு ஒரு மெக்கானிசம் இருக்கு. அதன் மூலமாக தான் வந்து நம்ம உடம்புல கரண்ட் இயங்குது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நான் உள்ளே போக போகிறதில்ல. ஸோ ஏன் நம்மளுக்கு 4700 மில்லிகிராம் பொட்டாசியம் தேவை, எதுக்கு அவ்வளோ பொட்டாசியம் அதிகமாக தேவை அப்படிங்கிற அடுத்த கேள்வி உங்கள் எல்லார் மனசுலையும் எழலாம். மெயினாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மின்சாரத்தை செலுத்த உதவக்கூடிய எலக்ட்ரோலைட் இந்த பொட்டாசியம். அடுத்து நம்ம உடம்போட தசைகள் பாருங்க, இங்க இருக்கக்கூடியது தான் தசைகள், சிவப்பு கலர்ல தெரியறது தான் தசைகள். இது எப்படி வந்து சுருங்கி விரியுது அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க. ஸோ நம்ம கைகளை ஆட்டும் போது இந்த தசை இயக்கம் நடக்குது, சுருங்கி விரியுது. ஸோ இந்த தசைகளோட இயக்கத்திற்கு கண்டிப்பா வந்து பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து தேவை. அதை கேன்னு நம்ம இங்கிலீஷ்ல எழுதுவோம், கே பிளஸ்னு. அப்புறம் நம்ம உடலில் உள்ள நீர் சரி விகிதமாக இருக்க, அதாவது நமது பிஹெச் அளவுகள், அமில காரத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பக்கம் ஆசிட் இருக்கும், இந்த பக்கம் பேஸ் இருக்கும். ஸோ அமிலம் இருக்கும் இந்த பக்கம், இந்த பக்கம் காரத்தன்மை இருக்கும். இந்த அமில காரத்தன்மை பேலன்ஸ் எப்பவுமே இருக்கணுங்க. ஸோ இப்படி இந்த பேலன்ஸ் ரெண்டு பக்கமும் இருந்து நடுவில் 7 அப்படிங்கிற பேலன்ஸில் இருந்தால் தான் வந்து நம்ம உடல் இயக்கம் நல்லபடியாக இருக்கும். அதுக்கு கண்டிப்பாக பொட்டாசியம் சத்து தேவை. அடுத்து ரத்தம் எப்படி பாஞ்சு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து ஒரு விதமான நீர்த்தன்மை வாய்ந்த ஒரு விஷயம் நம்ம உடல் முழுக்க இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ரத்தம் மாதிரி சிறுநீர் ஃபார்ம் ஆகுது, மலம் வெளியே போகுது. அப்புறம் நம்மளோட தண்டு வடத்தில் வந்து ஒரு விதமான திரவம், சிஎஸ்எஃப் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற திரவம் போகுது. நம்ம உடல் முழுக்க திரவம், லிம்ஃப்னு சொல்லிட்டு ஒரு திரவம் இருக்கு. இந்த திரவங்கள் எல்லாம் நம்ம உடம்புல பாஞ்சு போறதுக்குமே இந்த கரண்ட் சப்ளை தேவை, அதுக்கு பொட்டாசியம் தேவை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க, இந்த மாதிரி கால் வீக்கம்லாம் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு மெயினான ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொட்டாசியம் குறைபாடு, சோடியம் அதிகமாக இருக்கிறது போன்ற விஷயங்கள். இதுக்கு பல மூல காரணங்கள் இருக்கு. இதயத்தில் பிரச்சனை இருக்கலாம், கல்லீரலில் பிரச்சனை இருக்கலாம், இல்லை நம்ம சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்கலாம் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் சாதாரண காரணங்கள் ஆரம்பத்தில் வந்து வெறும் பொட்டாசியம் சத்து நிறைந்த விஷயங்களை சாப்பிடுவதன் மூலமாகவே இந்த கால் வீக்கத்தை உங்களால் குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா? கண்டிப்பா இந்த வீடியோட முடிவில் இதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அடுத்து நம்மளோட உடல் சுறுசுறுப்புக்கு பொட்டாசியம் தேவை. நம்மளோட உடற்பயிற்சி திறன் அதிகரிக்கும். நம்ம உடம்புல பொட்டாசியம் சத்து கரெக்டா ஒரு நாளைக்கு
4.7 கிராம் அளவுல நம்ம ரெகுலரா நம்ம உடம்புக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படினா வந்து கண்டிப்பா நம்ம உடம்பு நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ஒரு நிமிஷம் இந்த கெண்டைக்கால் பகுதியை பாருங்க, எப்படி இது சுருங்கி இந்த தசை எப்படி கிராம்ப் ஆகுதுன்னு பாருங்க, அப்படியே அழுத்தி பிடிக்குது பாருங்க. இந்த கெண்டைக்கால் தசை பிடிப்புக்கு மெயினா வந்து பொட்டாசியம் குறைபாடு ஒரு காரணமா இருக்கலாம். அதே மாதிரி பாதவலி இங்க இருக்கு இல்லையா, அந்த பாதவலிக்குமே பொட்டாசியம் குறைபாடு ஒரு காரணமா இருக்கலாம். ஆக பொட்டாசியம் சத்து நிறைந்த விஷயங்களை நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது இந்த விஷயங்கள் கெண்டைக்கால் தசை பிடிப்பு பாதவலி போன்ற விஷயங்களையும் நம்மளால நல்லாவே குறைக்க முடியும். அடுத்து பொட்டாசியம் குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, நம்ம இதய துடிப்பு பாருங்க, படபடப்பு எப்படி இருக்குது பாருங்க, இதுதான் டாக்கிகார்டியா வேகமா துடிச்சிட்டு இருக்கு. ஆனா இந்த பக்கம் இருக்கிற இதயம் பாருங்க கொஞ்சம் மெதுவா துடிக்கிற மாதிரி இருக்கா, சோ இது நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்படி வேகமா துடிக்கிற இதயத்தை தான் வந்து டாக்கிகார்டியா, இதயம் படபடப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பொட்டாசியம் குறைபாடு ஏற்படும் போதே இந்த உணர்ச்சியை இந்த படபடப்பை உங்களால ஃபீல் பண்ண முடியும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான விஷயம், நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராது பொட்டாசியம் சத்து கரெக்டாக இருந்துச்சுன்னா. ஏன்னா மலச்சிக்கல் ஏன் ஏற்படுது, மெயினாக வந்து நம்ம குடல் பகுதி வழியாக அந்த வேஸ்ட் வெளியேறணும் இல்லையா, அந்த குடல் பகுதி வழியாக வேஸ்ட் வெளியேறதுக்கு நம்மளுக்கு வந்து கரண்ட் தேவை, அந்த கரண்ட் சப்ளை கொடுக்கறது பொட்டாசியம், அதனால நம்ம சொல்றோம் பொட்டாசியம் நம்மளுக்கு தேவை அப்படின்ட்டு. பொட்டாசியம் சத்தோட இன்னொரு முக்கியமான பயன்பாடு பாருங்க, ரத்த குழாய் அடைப்பு அப்படிங்கிறது, அதாவது கால்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துலலாம் கால்சியம் சத்துக்கள் அந்த மினரல்கள் போய் படிஞ்சு படிஞ்சு தான் நம்ம ரத்த குழாய் பிளாக் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. இந்த பிளாக் வந்து பொட்டாசியம் சத்து நார்மலா இருக்கும்போது இந்த பிளாக் ஏற்படாது, இந்த அடைப்பு ஏற்படாம போகும்போது கண்டிப்பா மாரடைப்பு பிரச்சனைகள் வராது, அதே மாதிரி ஸ்ட்ரோக் போன்ற பக்கவாத பிரச்சனைகளையும் வராது நம்ம பொட்டாசியம் சத்தை கரெக்டா வச்சுக்கும் போது. ஈவன் தூக்கம் கூட நல்லபடியான தூக்கம் கிடைக்கணும்னா நம்ம உடம்புல பொட்டாசியம் சத்து கரெக்டாக இருக்கணும். பொட்டாசியம் சத்து குறைவாக இருந்துச்சுன்னா தூக்கம் வராமல் தான் முடிச்சிட்டு இருப்போம். அடுத்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் வந்து டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதியில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அதாவது எவ்வளவுதான் நம்ம உடம்புல வந்து இன்சுலின் இருந்தாலும் அந்த இன்சுலின் பயன்பாடு இல்லாமல் போயிடுது சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு. ஆனால் எப்போ நம்ம உடம்புல பொட்டாசியம் சத்து கரெக்டாக சீரான அளவில் வச்சுக்கிறோமோ அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது குறையும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா இன்சுலின் நல்லா கொஞ்சம் வேலை செய்யும், இன்சுலின் நல்லா வேலை செஞ்சிச்சுன்னா சர்க்கரை அளவுகள் குறையும், சர்க்கரை அளவுகள் குறைஞ்சிச்சு சர்க்கரை நோய் குறையும். ஆக சர்க்கரை நோய் குறையிறதுலயும் பொட்டாசியம்க்கு ஒரு பங்கு உண்டு. அடுத்து ரத்த கொதிப்பு, அதாவது ரத்த கொதிப்பு அளவுகள் வந்து குறையும் பொட்டாசியம் அளவுகள் நார்மலா இருக்கும் போது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். நான் இது எப்படி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நான் பின்னாடி போக விரும்பல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா புரியறதுக்கு கஷ்டங்கிறதுனாலதான் ரொம்ப ஆழமா போகாம இதோட பயன்பாடுகளை உங்களுக்கு புரியற வகையில மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஒரு விஷயம் என்னன்னா, பொட்டாசியம் வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா அதுவுமே வந்து ஒரு விதமான மித்து தான். அதாவது இங்க பாருங்க ஸ்டேஜ் 5 சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 கடைசி கட்டத்துல கிட்னி ப்ராப்ளம் இருக்கும்போது பொட்டாசியம் சத்து மட்டும் இல்ல பல விஷயங்களை நம்ம குறைக்க வேண்டியிருக்கும் கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு. ஆனா ஆரம்ப கட்டத்துல ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லாம் பொட்டாசியம் அப்படிங்கிறது பெரிய டேஞ்சர் கிடையாது, இன்ஃபேக்ட் உங்க பிரச்சனை கிட்னி ப்ராப்ளம் குறையறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாகும் பொட்டாசியம் நிறைந்த உணவுகள் சாப்பிடும்போது. சரிங்க, இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம், ஏன் நம்ம உடம்புல பொட்டாசியம் குறையுது? நம்ம உணவுல காய்கறி அப்படிங்கிறது மிக மிக குறைவுங்க. நம்ம பிளேட்ல வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா எவ்வளோ சாதம் வச்சுக்கிறோம், எவ்வளோ வந்து குழம்பு வச்சுக்கிறோம், எவ்வளோ காய்கறி வச்சுக்கிறோம்னு பாருங்க. காய்கறிக்கிறது ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் நம்ம சாப்பிட்றோம், கொஞ்சம் ஊறுகாய் தொட்டுக்க ஊறுகாய் இருக்குல்ல அதோட இதான் ஊறுகான்னு வைக்கிறேன், அதோட கொஞ்சம் அதிகமாக காய்கறி வச்சுக்கிறோம். ஸோ நம்ம சாப்பிட்ற உணவில் காய்கறி குறையும் போது முக்கியமான சத்து நம்ம இழக்கிறது எதுனா அது இந்த பொட்டாசியம் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொட்டாசியம் மிக அதிகமாக உள்ள உணவு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து நம்பர் 1 இடம் எதுக்குன்னா பனானா அப்படின்னு சொல்லக்கூடிய வாழைப்பழத்துக்கு தான். அதில் 300 மில்லிகிராம் இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ மில்லிகிராம் தேவைன்னு சொன்னேன், ஒரு நாளைக்கு 4700 மில்லிகிராம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு நாளைக்கு 15 வாழைப்பழம் சாப்பிட முடியுமா? சாப்பிடக்கூடாது. அவ்வளோ சாப்பிட்டா சர்க்கரை அளவுகள் ஏறும், நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக நல்லது கிடையாது. அதனால வந்து வாழைப்பழத்தை வந்து ஒரு முக்கியமான சோர்ஸாக நம்ம பொட்டாசியம் சத்துக்கு எடுத்துக்க முடியாது. அதுக்கு பதிலாக அதோட பெஸ்டான விஷயமா இருக்கக்கூடியது தான் காய்கறிகள். இந்த காய்கறிகள் கீரைகள் இதில் இல்லாத
பொட்டாசியம் சத்தாங்க நல்லா தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க காய்கறி சாலட் பண்ணி ஒரு பவுல் ஃபுல்லா வச்சு சாப்பிடலாம். அந்த பவுல்ல வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்க இங்க போட்டிருக்கு பாருங்க 4700 மில்லிகிராம் அப்படின்னா 4.7 கிராம் அப்படின்னா நாம வந்து ஒரு காய்கறிகள் வந்து ஒரு 15 அவுன்ஸ் அப்படிங்கிற அளவுல நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். கேரட் இருக்குது, கீரைகள் இருக்குது, கிரீன் பீஸ் இருக்கு, காலிஃபிளவர் இருக்குது, ஸ்பினாச்சுன்னு சொல்லக்கூடிய கீரை வகைகள், முட்டைக்கோஸ் வகைகள், நட்ஸ் வகைகள், தக்காளி, கிரீன் பீட்ஸ், ஆல்மண்ட், பாதாம், ஃபிக்கு, சால்மான் மீன்கள் போன்ற எல்லா விஷயங்கள்லையுமே வந்து இந்த பொட்டாசியம் மிக அதிகமாக இருக்கு. நம்ம காய்கறி குறைவாக எடுக்கிறதுனால மட்டும் பொட்டாசியம் குறையறதில்ல, நம்மளுக்கு வாந்தி மிக அதிகமாக வருது, பொட்டாசியம் வேகமாக குறைஞ்சிரும், டயரியா, பொட்டாசியம் நம்ம உடம்புல குறையும். டயூரிட்டிக் மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் பொட்டாசியம் குறையும். மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது பொட்டாசியம் குறையும். சர்க்கரை அளவுகள் அதாவது ஸ்வீட்டு இனிப்பு பண்டங்களே மிக அதிகமாக எடுத்துக்கும் போது, ஏதாவது பஃபே போகிறீங்க அப்படின்னு மிக அதிகமாக சாப்பிட்றீங்க, லோடு பண்ணுறீங்க நம்ம உடம்பை ஃபுல்லாக வந்து இட்லி தோசை பொங்கல் வடை பூரி குருமா எல்லாமே ஒரே நேரத்தில் கிடைக்கணும், அது பஃபேல தான். அதை சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு படபடப்பு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, நெஞ்சு படபடப்பு. அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா சர்க்கரை அளவுகள் மிக அதிகமாகிடுச்சு. இந்த மிக அதிகமான சர்க்கரை அளவுகள் பொட்டாசியம் அளவை குறைக்கிறது ஒரு காரணம். அப்புறம் மது வந்துடுவீங்களா, கண்டிப்பாக பொட்டாசியம் அளவுகள் குறையும். மிக அதிக தண்ணீர் குடிக்கிறதுமே வந்து டைல்யூஷ் பண்ணி பொட்டாசியம் அளவுகள் குறையும். அப்புறம் வியர்வையினாலையும் பொட்டாசியம் அளவுகள் குறையும். சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பொட்டாசியம் அளவுகள் குறையும், ஏற்கனவே பார்த்தோம். அதனால தான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் அதிகமாகுது. அப்போ பொட்டாசியம் அதிகமாக்கும் போது சர்க்கரை நோய் அளவுகள் குறையும். அப்புறம் விரதம் இருத்தல் கூட கண்டிப்பாக வந்து பொட்டாசியம் அளவுகளை குறைக்கும். இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களுக்குமே இந்த படபடப்பு அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த படபடப்புக்கு காரணமும் பொட்டாசியம் சத்து குறையிறது தான். சரி, இவ்வளோ நேரம் நான் பொட்டாசியம் சத்தை பற்றி சொன்னதுனால கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழலாம், அப்போ எல்லாம் அப்போ நம்ம சாப்பிட்ற எல்லா மாத்திரையும் நிறுத்திட்டு பொட்டாசியம் மட்டும் எடுத்துக்கலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. அதே அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் சப்ளிமெண்ட்டுன்னு நம்ம மாத்திரையாக சாப்பிட்டாலும் அந்த சப்ளிமெண்ட் டேப்லெட்டில் வந்து வரக்கூடிய அளவுகள் எவ்வளோ மிஞ்சி மிஞ்சி போனால் 100 மில்லிகிராம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தேவை எவ்வளோ 4700 மில்லிகிராம். அப்போ என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற மாதிரி இந்த காய்கறிகள் சாலடு போட்டு இவ்வளோ பெரிய பவுலில் எடுத்து இவ்வளோ அளவுக்கு காய்கறிகள் சாப்பிட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து பொட்டாசியம் சத்து முழுமையாக கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கீரை வகைகள் நல்ல பெரிய பவுலில் சாப்பிட்லாம், சாலடு மாதிரி பச்சை சாலடாகவே பண்ணி கூட நம்ம பொட்டாசியம் சத்தை முடிஞ்சளவு நம்ம உடம்புக்கு சேர்த்தலாம். ஸோ மாத்திரை இல்லாமல் இந்த மாதிரி உணவு முகள் மூலமாக பொட்டாசியம் சத்தை அதிகரித்து நம்ம ஆரோக்கியமாக வாழணும், சர்க்கரை ரத்த கொதிப்பு இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ பொட்டாசியம் பற்றி முழுமையாக புரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.